எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய வசனங்களை ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே உதவி இல்லாமல் எங்களால் வாசிக்க முடியாது சுவாமி, தியானிக்க முடியாது. நீர் எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடும், எங்களோடு பேசும் அப்பா, எங்களுடைய இதயங்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளின் தியானத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்துவதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆண்டவருடைய வழிநடத்துதல் எல்லோருக்கும் இனிப்பதில்லை. எல்லாரும் வந்து தேவனுடைய வழிநடத்துதலிலே களி கூறுகிறார்களா? இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட எல்லோரும் ஆண்டவருடைய வழிநடத்துதலில் சந்தோஷமாயிருப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் என்று நாம் இந்த நாட்களிலே வருகிற அந்த திவ்ய காட்சிகளில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வழிநடத்துதல் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்திலே அவர் வழிநடத்துவதன் மூலமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படியாய் செயல்பட போகிறார் என்று தெளிவாய் வருகிறது. அடிமை தலையிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் தேவன் தன்னுடைய திரு புண்ணிய ரத்தத்தினால் தான் சிலுவையிலே அவர் கொடுத்த அந்த தியாகத்தினால் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறார். எகிப்து பாவம், அந்த பாவத்திலிருந்து நாம் வந்து மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் விலைக்கிரயமாக அந்த பஸ்கா என்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அதன் மூலமாய் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. தேவன் உலகத்திலே மனிதனாய் வந்தார், ஆட்டுக்குட்டியாய் தன்னை தியாகம் செய்தார். அவரினுடைய தியாகத்தினாலே நமக்கு எகிப்தாகிய பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. விடுதலை வந்து நம்ம வந்து ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானம் வந்து அந்த தண்ணீருக்குள்ளாய் நடந்து போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்குள்ளாய் நடந்து போனது மாதிரி நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுக்குள்ளாய் ஞானஸ்தானம் எடுத்தோம், தண்ணீருக்குள்ளாய் நடந்து போனோம். தண்ணீருக்குள்ளாய் நாம் நடந்து போகும்போது எகிப்து நம்மை பின்தொடர்ந்து வந்தது. தேவன் அந்த எகிப்தின் மிச்சம் இல்லாமல் இருக்கணும் என்றதுக்காக நம்மை வந்து அது தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து தாக்க கூடாது என்பதற்காக தண்ணீருக்குள்ளாய் எகிப்தை அழித்து போட்டார். எகிப்தினுடைய சக்தியை அழித்து போட்டார். பாவத்தினுடைய சக்தியை தேவன் அழித்து போட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தண்ணீரிலிருந்து எழும்பி திரும்பி பார்க்கும் போது எகிப்தியரை காணக்கூடாது. வேதத்திலே ஆண்டவராகிய நம்ம வந்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இன்று காண்கின்ற எகிப்தியரை நீங்கள் இனிமேல் காண்பதில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மை பயமுறுத்தின பாவங்கள், நம்மை அடிமைப்படுத்தின பாவங்கள், நான் வந்து நம்ம டிவியில எல்லாம் பார்க்கிறோம், சில விதாசமே நம்முடைய நண்பர்கள் சொல்ல கேட்கிறோம், எப்படியாய் மெத் அடிக்ஷன், கொக்கைன் அடிக்ஷன் எவ்வளவு பயங்கரமாய். சமீபத்திலே ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர் எவ்வளவோ அவார்டு எல்லாம் வாங்கினார், மிகவும் திறமைசாலி. அவர் வந்து 47 வயதிலேயே போதை மருந்துகளுக்கு அடிமையாகி இறந்து விட்டார். உங்கள் எல்லாருக்கும் மைக்கேல் ஜாக்சன் எப்படி இறந்தார் என்று தெரியும். பாவம் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது, பாவம் மனிதர்களை கொலை செய்கிறது, பாவம் மனிதர்களை சந்தோஷமாய் வாழ வைப்பதில்லை, அவர்களால் நன்றாக தூங்க முடியாது, அவர்களால் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, ஒரு நல்ல இயற்கை காட்சியை பார்த்து அதை என்ஜாய் பண்ண முடியாது. சோர் என்று மழை கொட்டும் போது வீட்டிலே உட்கார்ந்து சந்தோஷமாய் தேநீர் அருந்த முடியாது.
அருமையான தென்றல் வரும்போது அந்த தென்றலை அனுபவிக்கக்கூடிய மனது இருக்காது. அற்புதமான பாடலை கேட்கும் போது ஆஹா எவ்வளவு நல்ல பாடல் என்று அனுபவிக்க முடியாது. சுவையான உணவுகளை உண்ண முடியாது. இந்த மாதிரியான பயங்கரத்துக்குள்ளாய் பாவம் மனிதர்களை ஆழ்த்துகிறது. இந்த உலகம் பாவத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறது. தேவன் அவர் தன்னுடைய அளப்பரிய அன்பினாலே மனிதர்களை தன்னுடைய அற்புதமான தியாகத்தினாலே அவர் எகிப்து என்ற பாவத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வந்தது மாதிரி நம்ம எல்லாரையும் கூட்டி வருகிறார். கூட்டிட்டு கடலுக்கு தாண்டி அங்கு வந்து விட்டோம். அங்க வந்த உடனே எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் முகத்திலும் சந்தோஷம் தானே இருக்கணும். அப்படி இருக்காது. அப்படி இல்லை. அப்படிதான் வேதத்துல போட்டிருக்கு. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய அந்த ஞானஸ்தானத்திற்குள்ளாய் நடந்து நம்ம வெளியில வந்த பிறகு எல்லாருடைய விசுவாசிகளின் முகத்திலும் சந்தோஷம் தானே இருக்க வேண்டும். அது நான் வந்து இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம அதைதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் சிலருடைய முகத்தில சந்தோஷம் இல்லை? ஏன் அதை ரொம்ப கஷ்டத்தோடு நடக்கிறார்கள்? ஏன் வந்து சந்தோஷமாய் அவர்கள் நடப்பதில்லை? இந்த மாதிரி கேள்விகளுக்கு இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து விளக்கம் காணப்போகிறோம். யாத்திராகமத்திலே 16:1-16 யாராவது இருவர் வாசியுங்கள். யாத்திராகமம் 16:1 1-16. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் எளிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 மாதம் 15 தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் சாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்திரையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கரவர்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்திலே நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். யாராவது 9-16 அடுத்த யாரா வாசிங்க. அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரையும் நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன்,
நீ அவர்களோடே பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிய பின் இதோ வனாந்திரத்தின் மீது எங்கும் ருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்போது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 2 மாதம் கழிந்து விட்டது. தேவன் வந்து அவர்களை அந்த பெரிய அற்புதத்தை காண்பித்து, தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், திருமணமான புதியதிலே கணவன் மனைவிக்கு மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் என்று சொல்லுவார்கள். கரெக்டா 60 நாள் முடிந்து விட்டது, முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு. அந்த 60 நாட்கள் பேசி கொண்டிருந்திருப்பார்கள், எப்படியாய் தேவன் வந்து கடலை 2 பிளந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், சிரித்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் வந்து 60 நாள்ல போயிடுச்சு. 60 நாளுக்கு பிறகு அவர்களுடைய சரீரம் அவர்களை பலவந்தம் பண்ண தொடங்கிவிட்டது. சில சமயம் நம்ம வந்து சில மெடிக்கேஷன் எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த மெடிக்கேஷனுடைய விளைவுகளிலிருந்து நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வரணும்னா டாக்டர்ஸ் வந்து 15 நீங்க அதை சாப்பிடாம இருங்க, 30 அதை சாப்பிடாமல் இருங்கன்னு சொல்றாங்க. ஃபுல்லா பாடி வந்து அதனுடைய விளைவுகளை ஃபிளஷ் அவுட் பண்ணணும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தேவன் அவர் செய்த அற்புதங்களை பார்த்த மனிதர்கள் அவர்களுடைய மைண்ட்ல இருந்து மறந்து விட்டது. மெமரி வந்து ஆர்என்ஏக்களாக ஸ்டோர் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மறந்து விடும். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள். மறந்து விட்டார்கள். ஏன் மறந்து விட்டார்கள்? ஏனென்றால் தேவனாலே கழுவப்பட்டார்கள், தேவனாலே விடுதலை பண்ணப்பட்டார்கள். ஆனால் தேவன் மீது அவர்கள் வந்து அன்பு கூற தொடங்கவில்லை, அன்பே இல்லை அவர்களுக்கு. நம்ம வந்து சங்க இலக்கியத்திலாம் பார்ப்போம், யாரோ ஒரு மனுஷன், யாரோ எங்கிருந்தோ வந்தவன், அவன் வந்து அந்த தலைவியினுடைய மனதை கவர்ந்த பிறகு அவன் வந்து பெரிய செல்வன் படைத்த இடத்திலே அவள் பிறந்திருப்பாள். அவனுடைய அன்பு பார்த்துட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வனாந்தரத்திலே புறப்பட்டு போக தொடங்கின பெண்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பரம ஏழையான ஒரு வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன அவங்களுடைய எண்ணத்திலே? அன்புதான் முக்கியம். ஒரு ஆங்கில பாடல் ஒன்று நான் கேட்டு இருக்கிறேன், லவ் இஸ் வொர்த் அ ஃபைட் அப்படின்னு ஒரு பாட்டு. உலகத்துல எதுவுமே சண்டை போடுவதற்கு தகுதி இல்லை, அன்புக்கு மாத்திரம்தான் சண்டையிட்டு அதை பெறக்கூடிய தகுதி இருக்குன்னு ஒரு பாடலை நான் கேட்டு அனுபவித்திருக்கிறேன்.
இந்த அன்பு பெரியது, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை அன்பு கூற தொடங்கவில்லை. தேவ அன்பு மனிதர்களுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்குமானால் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இடையூறுகள் பெரிதாய் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு ஜாஸ்தியா இருக்குதா? அதுக்கு நீங்களே பாருங்க. நம்ம அந்த மாதிரி முறுமுறுப்புகளும் கம்ப்ளைண்ட்ஸும் ஜாஸ்தியா இருந்தால் தேவனை நம்ம நேசிக்க தொடங்கலன்னு அர்த்தம். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி இருக்கிறீர்கள் என்றெல்லாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய அளப்பரிய அன்பினாலே, அவருடைய ஆதரவினாலே அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறதுனா, எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி பேசுறோம்? எல்லாருக்கும் வந்து பிரச்சனை. நிகழ்காலத்திலே தேவனுடைய ரட்சிப்பை நாம் பார்ப்பதில்லை. கடந்த காலத்திலே அவர் செய்த ரட்சிப்பை பார்த்து நமக்கு திருப்தி இல்லை. வருங்காலத்திலே செய்வாரோ செய்ய மாட்டாரோ? இன்னைக்கு சாப்பாடுவதற்கு வீட்டுல பண்டங்கள் இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ சந்தோஷம் சில மனிதர்களுக்கு எப்படி வரும்? 10 வருடத்திற்கு, 20 வருடத்திற்கு, 30 வருடத்திற்கு எல்லாம் களஞ்சியங்கள் நிரம்பி இருந்தால் சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நம்ம சில பேர் இந்தியாவில் பார்க்குறோம், அவங்க வந்து அவங்க சம்பாதிச்சது இல்லாம அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இல்லாம பேர பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறாங்க. சில பேர் நம்ம சில பேர் இந்த மாதிரி பேசுவதை எல்லாம் பார்த்துருக்கோம். 10 தலைமுறைக்கு அவர் சேர்த்து வைத்து விட்டார், அவருக்கு கவலையே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைத்தாலும் அந்த சேர்த்து வைத்த அந்த கான்பிடன்ஸ் வந்து சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. அப்படி சந்தோஷத்தை அது கொடுக்குமானால், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு 2 உதாரணங்கள், பேரும் புகழும் படைத்தவர்கள், ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருந்தார், இப்ப சமீபத்தில் இருந்து விட்டவர், மகா பெரிய திறமைசாலி மைக்கேல் ஜாக்சனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். புகழேணியில் உச்சியில் இருப்பவர், எவ்வளவோ பணம், ஆனால் எத்தனையோ தலைமுறை சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் மனதிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எகிப்திலே சந்தோஷம் இருந்திருக்குமே என்றால் மோசே கூப்பிட்ட உடனே வந்திருப்பாங்களா? இவங்க எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. எகிப்து சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றுதான் சந்தோஷத்தை நாடி வருகிறார்கள். சந்தோஷத்தை நாடி வந்த பிறகு ஏன் திரும்ப எகிப்தை நோக்கி பார்க்கிறார்கள் என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் எகிப்து பெட்டரா இருந்தது இப்போ இருக்கிற நிலைமையை விட. ஏன்? 10 மணி நேரம் கடினப்பட்டு பயங்கரமான ஹீட்டிலையும் குளிரிலையும் வேலை செய்தால் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பாத்திரத்திலே இறைச்சியை எடுத்து சாப்பிடும் போது ஒரு சுகம் இருக்கும் அல்லவா? அந்த சுகத்தை நினைத்து பார்க்கிறார்கள். அஷூர்டு பாவர்டி இருந்தது. நன்றாக கவனியுங்கள், ஏழ்மையா இருந்தாலும் வீட்டுக்கு போனா கஞ்சோ கூழோ சுட சுட இருக்கும் என்ற அந்த ஒரு எண்ணத்திலேயே வந்து அந்த 10 மணி நேரம் என்னவாயிடுது, அவர்களுக்கு போனதே தெரியவில்லை. அவர்களுடைய நெஞ்சம் எல்லாம் சாயங்காலத்திலே தாங்கள் அனுபவிக்க போகிற அந்த டின்னரை பற்றியே இருந்தது. அவர்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு ஆதாரமா என்ன இருந்தது? அவர்கள் சாப்பிட போற காரியம் இருந்தது. அதனாலதான் அதை நினைத்து பார்க்கிறார்கள், அந்த வாழ்க்கை முறையை நினைத்து பார்க்கிறார்கள். ஏன் வந்து இவர்களுக்கு இந்த யாத்திரை சந்தோஷமா இல்லை? யாத்திரை ஏன் சந்தோஷமா இல்லை என்றால், யாத்திரையில் அவர் கொடுத்தாதான் சாப்பாடு. அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் கொடுப்பாரு. ஆனா அதுல ஒரு பெரிய அன்சர்டனிட்டி இருக்கு. தேவனை
நன்றாய் நேசிப்பவர்கள் மட்டும்தான் தேவன் ஒரு காலம் தனக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்க மறுக்காமல் கொடுப்பார் என்று நம்புவார்கள். தேவனை நேசிக்காதவர்கள் அவர்களுக்கு அது ஒரு பயங்கரமான வேதனையான ஒரு யாத்திரையாக இருக்கும். அந்த மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்கள் தேவனை நேசிக்க பழகவில்லை. அவர்கள் இன்னும் எகிப்திலிருந்து பிசிக்கலா வெளியில வந்துட்டாங்க, ஆனால் அவர்கள் இன்னும் முழுமையான ரட்சிப்புக்குள்ளாய் வரவில்லை. ஏன் வரலன்னா, அவர்களுடைய இதயம் எகிப்திலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அவர்கள் இதயத்தை வந்து அவர்கள் என்ன செய்யல, அந்த செங்கடலிலிருந்து எடுத்து வரவில்லை, இதயத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த இதயம் எகிப்தின் வாழ்க்கையை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சரீரம் தேவனுடைய வழிநடத்தில் இருந்துகிட்டு இருக்குது, அதனால அவங்களுக்கு வந்து அதை என்ஜாய் பண்ண முடியல. நம்முடைய இதயம் எங்க இருக்கோ, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதனுடைய இதயம் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் அவனுடைய மனசு இருக்கும் அப்படின்னு சொன்னார். பொக்கிஷத்தை எகிப்திலே விட்டுட்டு வந்துட்டாங்க. அவர்கள் பொக்கிஷமாய் எதை நினைத்தார்கள், அவர்கள் பொக்கிஷமாய் அவர்கள் வந்து கடின உழைப்புக்கு பிறகு, வேதனை தரும் அந்த உழைப்புக்கு பிறகு உட்கார்ந்து சாப்பிடுகிற அதை பொக்கிஷமாய் நினைத்தார்கள். பாவம் கொடுக்கும் இச்சைகள், சின்ன சின்ன இச்சைகள், நாலு நான் வந்து சின்ன வயதுல இருக்கும்போது விளையாடுவதை பார்த்திருக்கிறேன். ஆண்கள் எல்லாம் ரொம்ப கடின உழைப்பு, நிறைய பேரு ஆல்கஹால் போதை மருந்து கடுமையாய் படுத்து கிடப்பார்கள். சில பேர் என்ன செய்வாங்க, தாயம் விளையாடு சூது விளையாடுவாங்க, அந்த ரூபாயை வைத்து சீட்டாடுவார்கள். அந்த 10 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்யறதுனுடைய நோக்கம் என்னவா இருக்கும் தெரியுமா, அந்த சாயங்காலத்துல போய் நல்ல கல் அருந்துவதிலேயோ இல்ல சூதாடுவதிலேயோ தான் இருக்கும். அது அதுதான் அவங்களுக்கு மெயினா இருக்கும். அதுக்காக அந்த 10 மணி நேரத்தை அவர்கள் பொறுத்து கொண்டு இருப்பார்கள். வேதத்துல போட்டிருக்கு, இவங்க எல்லாருக்கும் அந்த பெரிய அப்பா யாக்கோபு, அவனுக்கு 7 வருடம் கடின உழைப்பு படுவது அவ்வளவு கடினமா இல்லையா, ஏனென்றால் அவன் வந்து யார் மேல அன்பு வைத்திருந்தானா, அவன் நேசித்த பெண் மீது அவனுக்கு இருந்த அன்பினாலே, காதலினாலே 7 வருடம் கடினம் வந்து அவனுக்கு கஷ்டமாவே தெரியலையா. அதே மனுஷன் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனை பார்த்து பார்வோன் வந்து கேக்குறான், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இந்த எகிப்து அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ற மாதிரிதான் அவனும் சொல்றான். ரொம்ப சந்தோஷமாய் அவன் நடந்த மாதிரி தெரியல. ஆண்டவருடைய அழைப்பில் அழைக்கப்பட்ட நாம் எகிப்தின் கொடுக்கும் பாவ சந்தோஷம் கடினமாயிருக்கிறது என்பதை அறிந்துதான் நம்ம என்ன செய்தோம், அதை உதறிவிட்டு அவருடைய ஞானஸ்தானத்துக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பக்கம் வந்தோம். இன்னும் நம்ம வந்து எகிப்திலே நாம் இருந்த ஒரு வாழ்க்கையை நினைத்து நினைத்து ஏங்குவோம் என்றால் நாம் அவரை நேசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் வரும் நாட்களிலே தேவன் அதை எப்படி அணுகினார் என்று பார்க்க போகிறோம். ஏன்னா அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது. இன்றைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கிறதான்னு இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை கேட்டு பாருங்க. தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நான் சந்தோஷமா இருக்கிறேனா, என்னுடைய நிகழ்கால நடவுகளிலே இருக்கிற அன்சர்டனிட்டி, தேவனை விசுவாசித்தால் மட்டும்தான் நான் அடுத்த எடி அடுத்து நடக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன், இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா, நான் வந்து வேற வழி இல்லாம நான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை சந்தோஷமா இதிலே நான் நடந்து கொண்டு இருக்கிறேனா. நம்ம யோசிப்போம். தேவன் நாம் செய்யும் எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பார், நமக்கு தர வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் சந்திப்பார், நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு தேவையான எல்லா காரியமும் நிறைவாய் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல ஆண்டவரே, எகிப்திலிருந்து எங்களை ஆண்டவரே ராஜா விடுதலை செய்தீரே, செங்கடலை பிளந்தது மாதிரி ஆண்டவரே ஜலம் எங்களுக்கு பிரிந்து வழிவிட்டது சுவாமி,
ஜலத்தின் வழியாய் நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. அற்புதமான அதிசயங்களை பார்த்தோம். பஸ்பக்காவாகிய ஆண்டவரே, நீர் ஒரு ஆடா எங்களுக்காய் ஆண்டவரே மறித்து ஆண்டவரே உம்முடைய மரணத்தினாலே எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தீரே அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன், எனக்காய் ஜெபிக்கிறேன். இன்னும் நேசிக்க கிருவி தாங்க. நீ நடத்தும் இந்த யாத்திரையிலே எங்களுடைய முகங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க, எங்களோடு கூட நடப்பவர்களுடைய முகங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் தேவரீர் உம்மை நேசிக்க கூடிய கிருபைகளை தாங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா.